இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடற்கரையில் ஒரு பகுதியை பேரூராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையே அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு பாலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் வெள்ளி விழா கொண்டாடும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவேணி சங்கமம் கடற்கரையில் ஒரு பகுதியை பேரூராட்சிக்கு ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் முக்கோண பூங்கா அருகில் உள்ள இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தை பூங்காவாக மாற்றவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனை கண்டித்து கன்னியாகுமரி ரவுண்டானா பகுதியில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கனமழை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டதால் சிகிச்சைக்கு வந்தவர்கள் அவதிக்கு உள்ளாகினர். அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ வார்டு ஆகிய இடங்களுக்கு செல்லும் வழி முழுவதும் வெள்ளக்காடாக காணப்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மருத்துவமனை நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்